கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ஜப்பான் கொரியன் மொழிகளிலும் வெளியாகுது பாகுபலி. டாலிவுட்ல 200 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட பாகுபலி திரைப்படம் உலகம் முழுக்க 600 கோடி வசூல் செஞ்சு அதிகம் வசூல் செஞ்ச தெலுங்கு படங்களோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த July 10 உலகம் முழுக்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு 4000க்கும் அதிகமான தியேட்டர்கள்ல பாகுபலி படம் வெளிவந்தது. பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ், நாசர் போன்ற பல பிரபலங்கள் நடித்த பாகுபலி படத்தை இயக்குனர் ராஜமௌலி இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தை ஆங்கிலம், ஜப்பானிய மொழி மற்றும் கொரிய மொழி போன்ற மொழிகளில் மொழிபெயர்த்து மீண்டும் வெளியிட இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. தெலுங்கு திரைப்படம் ஒன்று இத்தனை மொழிகளில் வெளிவருவது இதுதான் முதல் முறை. இதுக்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிடுச்சான். வெளிநாட்டு ரசிகர்களோட ரசனைக்கேற்ப படத்தோட சில பாடல்களை நீக்க படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. ஹாலிவுட் எடிட்டர் இந்த படத்துக்கான எடிட்டிங் பணிகளை செஞ்சிட்ருக்காரு.